ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டான மீன் வறுவல் எப்படி வீட்லேயே சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு அரை கிலோ மீன் அளவுக்கு கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் பேர் சங்கரா மீனுன்னு எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க, வேறு வேறு ஏரியாவில் வேறு பேர் சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம பவுலில் போட்டுடலாம். பவுலில் போட்டுட்டு நமக்கு இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூனு மிளகுத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை இதில். இப்போ இதை நம்ம நல்லா பிரட்டிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம மீன் வறுவல் போட்டிருக்கோம், அது வந்து நான் எல்லா மசாலாவும் கலந்த மீன் வறுவல் போட்டிருக்கோம். இது வந்து சிம்பிளாக மீன் வறுவல் எப்படி எல்லாருமே செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் போட்டிருக்கோம். இது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ இது நல்லா பிரட்டியாச்சு. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். உப்பு பிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஊற வைக்கிறோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் தோசைக்கல் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வறுக்கிறதால நமக்கு மீனும் உடையாது, மசாலாவும் பிரியாது, அப்படியே முழுசு முழுசாக சூப்பராக இருக்கும். இந்த மீன் எத்தனையோ பேர் வீட்டை விட்டு பிரிஞ்சு ஹோம் ரூமில் தங்கியிருப்பாங்க, பேச்சுலர்ஸ் பசங்கள்லாம். அவங்கெல்லாம் வந்து அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நாக்கு செத்து போயிருப்பாங்க. அவங்களாம் வீட்லேயே கொஞ்சம் 1/4 கிலோ மீனை வாங்கி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து சிம்பிளாக தான் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்தாச்சு பாருங்கள், வாய் ஊறுது. நம்ம பீச்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் விற்பாங்க. நம்ம பீச்சில் போய் வாங்கி சாப்பிடாதவங்க, ஆசைப்படாதவங்களே இருக்க முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உள்ளே சாப்பிட்டாவும் வெளியில் மொறுமொறுப்பாகவும் இருக்குது. தேங்க்ஸ்.